ஹாய் கைஸ், போன வீடியோவில் வந்து நம்ம ஹசார்ட் லைட் எப்படி சிம்பிளாக ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். அதே மாதிரி நம்ம இந்த வீடியோவில் வந்து செல்ஃப் மோட்டார் ஒர்க் ஆகலை அப்படின்னா எப்படி நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து நம்மளோட நம்மக்கிட்டே இருக்கிற டூல்ஸை வச்சு எப்படி சிம்பிளாக அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஹீரோ ஹோண்டா சூப்பர் ஸ்ப்ளெண்டரோட செல்ஃப் மோட்டர் இதில் வேலை செய்யலை, அதை வந்து எப்படி சரி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம வீட்டிலேயே நம்மக்கிட்ட இருக்கிற டூல்ஸை வச்சு ஈஸியாக சரி பண்ணலாம். அதை தான் நம்ம எப்படி நம்ம பார்க்க போகிறோம். இக்னிஷன் கீ ஆன் பண்ணி செக் பண்ணுறோம், செல் மோட்ரு சுவிட்ச் போடுறோம், அது ஒர்க் ஆகலை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, சைடில் இருக்கிற பேனலில் ரிமூவ் பண்ணுறோம். ஆல்ரெடி கழட்டி வச்சுருக்கிறோம், அதை வந்து ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதில் கீழே இருக்கிறது தான் செல்ஃப் மோட்ரு, அதில் வந்து ரெண்டு போல்ட் வரும், 10mm போல்ட் வரும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வழக்கம் போல் அந்த 10mm டீ ஸ்பேண்டர் அதை வச்சு ரெண்டு செல்லையும் ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஒன்று ரைட்டில் வரும், இன்னொன்று லெஃப்டில் வரும். அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து அந்த ஹோஸ்லாம் வருதுல, ஹோஸ்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் என்ன செய்யணும்னா அந்த ஹோஸை வந்து கழட்டுறோம். இது கொஞ்சம் கேமரா மேலத்துக்கு இது வந்து சும்மா கையில் வந்து இழுத்தாலே வந்துடும். அது இது இதை கழட்டினதுக்கப்புறம் மோட்டர் வந்து லைட்டாக ஷேக் பண்ணி வெளில எடுக்கணும். அதுக்கு முன்னாடி மோட்டருக்கு மேலே பாசிட்டிவ் லைன் கனெக்ஷன் வருதில்ல, அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஆனால் இதில் வந்து ரொம்ப அது டைட்டாக இருக்குன்னா அதை கழட்ட முடியல. அதுக்கு நான் என்ன செஞ்சேன்னா அதை விட்டுட்டு அதுலேருந்து இன்னொரு ரெண்டு வருதில்ல, இன்னொரு ரெண்டு ரிலேலேருந்து வரும், அது வந்து 3mm ஆலன் போல்ட் வரும், அதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மோட்டர் லைட்டாக ஷேக் பண்ணி அப்படியே வந்து நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். ஓகே, அந்த மோட்டரையும் எடுத்துட்டோம். மோட்டர் எடுத்ததுக்கப்புறம் மோட்டரில் ரெண்டு 7mm போல்ட் வரும், அதில் வந்து செவனமும் சாக்கெட் போட்டுறேன். சாக்கெட் போட்டு அதை ரிமூவ் பண்ணுறோம். ஒன் பை ஒன்றா ரெண்டே ரிமூவ் பண்ணிடுறோம். இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற கேப்பை ரிமூவ் பண்ணுறோம். அந்த மோட்டரில் இருக்கக்கூடிய மேலோட பார்ட்ஸ் அதுக்கு முன்னாடி லைட்டாக மாஸ்க் பண்ணிக்கிறோம். எந்த இடத்துல எது வருது, ஏன்னா மூணு பார்ட்ஸாக இது வர்றதுனால அதை வந்து நம்ம மாற்றி மாட்டிடக்கூடாது. அதுக்காக என்ன செய்யறேன்டா, ஜஸ்ட் ஒரு கோடு போட்டு மார்க் பண்ணிக்கிறோம். மேலே இருக்கிற ரிமூவ் பண்ணுறோம். உள்ளே அந்த வாஷர்லாம் வரும், வாஷரை கரெக்டாக பார்த்துக்கணும் எப்படி எப்படி போட்டு வச்சுருக்காங்கன்ட்டு. அது எப்படி போட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் திரும்ப நம்ம ரீஅசம்பிள் பண்ணுறப்பையும் கரெக்டாக அதே மாதிரி வைக்கணும். வாசர் ரெண்டு மூணு வாசர் வரும் மேலே மட்டும், அதே மாதிரி கீழே கடைசியில் ஒரு மூணு வாசர் வரும், அதையும் நம்ம கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். வாசல்லாம் ரொம்ப தின்னாக இருக்கும். அப்புறம் இது வந்து ஆர்மேச்சரு, சென்டரில் வர பார்ட்ஸ் ஆர்மேச்சரு, இதுதான் ரொட்டேட்டிங் பார்ட்டு. அப்புறம் அந்த சென்டர் பார்ட்டை கட்டிடுறோம். அப்போ உள்ள இதில் வந்து என்ன மெயின் பிரச்சனைடா, உள்ளே இருக்கிற கார்பன் ப்ரஷ்ஷு போயிருக்கு. பொதுவாகவே எந்த ஒரு செல்ஃப் மோட்டர் வேலை செய்யலான்னாலும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைனு பார்த்தா கார்பன் ப்ரஷ் வந்து ரொம்ப தேஞ்சு போயிருக்கும், சில இதில் கட்டாயிருக்கும். இதில் வந்து தேஞ்சும் போயிருக்கு, கட்டாயிருக்கு. அதனால தான் பவர் சப்ளை ஒழுங்காக வராமல் மோட்டர் ஓடாமல் இருந்திருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அதுக்கு தனியாக கிட்டா கடையில் வைக்கும், அதை மொத்தமாக வாங்கிக்கிறோம். பழசை வந்து ரிமூவ் பண்ணுறோம். பழசில் இருக்கிற எல்லா பழசையும் வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவர் தான், ரெண்டே ரெண்டு ஸ்க்ரூ தான் வரும், வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ரானா வராது. ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அந்த ரெண்டே ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ உள்ளே இருக்கிற எல்லா பழசையும் நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறோம். ரிமூவ் பண்ணி இந்த எப்படிலாம் எப்படி ரிமூவ் பண்ணுமோ அதை நல்லா பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு இப்போ ரிமூவ் பண்ணது எல்லாத்தையும் நல்லா தரவாக க்ளீன் பண்ணணும். ஏன்னா உள்ள அந்த கார்பன் ப்ரஷோட தூள் தேஞ்சு 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 உள்ள தூள் கார்பன் அப்படியே ஃபுல்லாக படிஞ்சிருக்கும், அதை க்ளீன் பண்ணணும். இது வந்து நம்ம மாற்ற போகிற புதுக்கிட்டு, அது எம்ஆர்பி கடையில் 100 ரூபா. இப்போ இருக்கிற எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிடுறோம். உள்ளே இருக்கிற ஒரு அந்த தூள் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறோம். இப்போது நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட வாங்கிட்டு வந்த அந்த புது கார்பன் ப்ரஷ்ஷு, அதில் வர பிளாஸ்டிக் ஐட்டம், இந்த பிளாஸ்டிக்கு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த செல்ஃப் மோட்டர் வர அந்த பாசிட்டிவ் லைன் இருக்கலாம், அந்த நான் காட்டனில் இந்த பாசிட்டிவ் லைன் வந்து இதில் ஸ்டெக்காக இன்றைக்கி கழட்ட முடியல. நான் அது என்ன பண்ணுறேன்னா, நான் கட்டிங் பிளேயரை சப்போர்ட் பண்ணி பிடிச்சி சாக்கெட்டை வச்சு கழட்டி பார்க்குறேன், ஆனால் முடியலை. ஸோ நான் என்ன செஞ்சேன்னா, கட்டிங் பிளேட் வச்சு அதை கட் பண்ணிட்டேன். ஏன்னா அதை அந்த மாதிரி தான் கட் பண்ணேன். ஸோ இது வந்து ப்ராப்பர் டூல்ஸ் இல்லாமல் நம்ம அந்த வேலை வீட்டில் செஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இப்போ நான் சேண்ட் பேப்பர் வச்சு இதை க்ளீன் பண்ணுறேன். இது என்ன பார்த்துட்டா, நம்ம கார்பன் ப்ரஷ் ரெண்டு பக்கமும் இந்த இடத்துல தான் உட்காரும், இந்த இடத்துல தான் பவர் சப்ளை பண்ணி அது வந்து ரொட்டேட் பண்ணும். அதனால் இது வந்து சேண்ட் பேப்பர், இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா எமரி ஷீட்டுவாங்க, அதை வச்சு நல்லா
அதை துடைச்சிக்கணும். துடைச்சி அந்த மேலே இருக்கிற இந்த கார்பன்லாம் படிஞ்சிருக்கும், அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கு காண்டாக்ட் நல்லா கிடைக்கும், பவர் எலக்ட்ரிக் காண்டாக்ட் நல்லா கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த நம்ம வாங்கிட்டு வந்த புது செட்டு கார்பன் ப்ரஷ்ஷு ப்ளஸ் அதோட செட்டு, அதில் வந்து எல்லாம் அந்த ஸ்க்ரூ ட்ரைவரு எல்லாமே இதில் செட்டாக நம்ம கொடுத்துருவாங்க. எதுவுமே வந்து நம்ம பழசு யூஸ் பண்ண வேண்டியது கிடையாது. பழசு எல்லாத்தையும் கழட்டி ஓரமாக வச்சுட்டு புதுசு நம்ம எப்படி பழசை கழட்டமோ அதே மாதிரி நம்ம இதில் மாட்டிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் அந்த இதை உள்ளே மாட்டிக்கிறோம், அதில் வர்ற ஓரிங்கையும் மாட்டிக்கிறோம். இதை மாட்டினதுக்கப்புறம் உள்ளே அந்த பிளாஸ்டிக் கப்பு மாதிரி இருக்குல்ல அதை உள்ளே செட் பண்ணுறோம். செட் பண்ணிட்டு ஒரு பக்கம் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டுருன்னு இன்னொரு பக்கம் ஸ்க்ரூ ட்ரைவர் போகிறதுக்கு முன்னாடி அதில் வந்து கார்பன் ப்ரஷ்ஷோடு சேர்த்த மாதிரி வரும் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர். இதில் வந்து இந்த கார்பன் ப்ரஷ்ஷோடு சேர்ந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் போகிற மாதிரி வரும், அதை வந்து அந்த அதோடய பிளேஸில் ஸ்க்ரூ பண்ணிடுறோம். குரூ பண்ணதுக்கப்புறம் ரெண்டு ஸ்ப்ரிங்கு கொடுத்துருப்பாங்க, அதை அந்த ரெண்டு குரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த குருவில் உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி இந்த கார்பன் ப்ரஷ் வந்து கரெக்டாக அதை உள்ளே செட் பண்ணி வைக்கணும். உள்ளே அழுத்தி செட் பண்ணி வச்சு நம்ம வந்து ஒரு சின்ன கிளிப் மாதிரி கடையில் வாங்கிக்கணும். இந்த நீங்கள் பார்க்குறீங்களா இந்த கிளிப், இது ஒரு அஞ்சு ரூபா வரும், அஞ்சு ரூபா இல்லைன்னா பத்து ரூபா வரும். இதை வாங்கி இதை வச்சு நம்ம ஹோல்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக போகும். இது இல்லைன்னா ஜஸ்ட்டு இந்த அஞ்சு நிமிஷம் வேலை ஒரு மணி நேரம் இழுக்கும் இது இல்லைன்னா. அதனால் கடையில் ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் எலக்ட்ரிக் கடையில் இருக்கும், அதை வாங்கி நீங்கள் அதை வச்சு ஹோல்ட் பண்ணிக்கிறங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இன்னொரு கார்பன் ப்ரஷ் வைக்கிற இடத்துலையும் அதே மாதிரி அந்த குருவில் ஸ்ப்ரிங்கை லோட் பண்ணிக்கிறோம். லோட் பண்ணி கார்பன் ப்ரஷ்ஷை உள்ளே அழுத்தி ஹோல்டு பண்ணி அந்த கிளிப்பை போட்டு நம்ம லாக் பண்ணிக்கிறோம். இதே போல் கிளிப்பை போட்டு நம்ம வந்து உள்ளே வச்சு லாக் பண்ணிக்கிறோம். லாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆர்மேச்சரோட லாஸ்ட் எண்டில் லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கிறோம். ஏன்னா அது வந்து ரொட்டேட்டிங் பார்ட்ஸ்ங்கிறதுனால லூப்ரிகேட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் தேய்மானம் அதிகமாக இருக்காது, லைஃப் நல்லா வரும். உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணி அதை கரெக்டாக அசம்பிள் பண்ணிக்கிறோம். பண்ணதுக்கப்புறம் கிளிப்பை ரெண்டு கிளிப்பை எடுத்துக்கிறோம், கொஞ்சம் செக் பண்ணிக்கிறோம் ரொட்டேஷன் ஃப்ரீயாக இருக்காண்டு. இதுக்கப்புறம் அந்த மிடில் வர மேக்னெட்டில் வர அந்த பார்ட்டை அசம்பிள் பண்ணுறோம். இது நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி ரிமூவ் பண்ணோம்ல அதே மார்க் கரெக்டாக மார்க் சேர்ற மாதிரி வச்சு மார்க்கிங்கை செக் பண்ணி அசம்பிள் பண்ணிக்கிறோம். பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற பார்ட்ஸ் இந்த பார்ட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வாஷரை நம்ம ரிமூவ் பண்ணோம். அந்த வாஷரை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுற அந்த வீடியோ காட்டலை, ஆனால் நான் தனியாக நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன், அதை நீங்கள் மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிடணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபைனலாக இருக்கிற அந்த மேலே உள்ள கவர் அதை உள்ளே போட்டு ஃபிட் பண்ணிடுறோம். கரெக்டாக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு மார்க் இருக்கும், சின்னதாக மார்க் இருக்கும், அந்த மார்க்கை கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு ரெண்டு போல்ட்டு நம்ம ரிமூவ் பண்ண ரெண்டு போல்ட்டு வைக்கிறோம். சேவன் நம்ம போல்ட்டு வச்சு நல்லா நம்ம ஹேண்ட் டைட் எவ்வளோ கொடுக்க முடியுதோ அவ்வளோ ஹேண்ட் டைட் கொடுத்து டைட் வச்சுருவோம். இது வந்து ஓவர் டைட்டும் வச்சிடக்கூடாது, ஏன்னா அலுமினியம் த்ரெட்டுங்கிறனால ஓவர் டைட் வச்சோம்னா உள்ளே போல்ட் வந்து உடஞ்சி நின்றுக்கிறோம், அப்புறம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, இப்போ வந்து மாட்டிட்டோம். இப்போ வந்து ரிட்டன் பைக்கில் எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செட் பண்ணுறது நம்ம எப்படி கலட்டினமோ அதை அப்படியே ரிவர்ஸில் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா அந்த பேட்டரியிலேருந்து வர்ற ரிலேலேருந்து வர்ற அந்த கேபிள் அதை ஃபஸ்ட்டு நான் வந்து மாட்டுறேன். இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 3M ஆலன் போல்ட் வருது, ஆலன் போல்ட் வந்து டைட் வச்சுறேன். வச்சதுக்கப்புறம் இது இந்த செல்ஃப் மோட்டரை எப்படி நான் ஷேக் பண்ணி வெளில எடுத்தனோ அதே போல் ஷேக் பண்ணி உள்ளே நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த சைடில் வர ரெண்டு போல்ட்டையும் போட்டு இன்ஸ்டால் பண்ணிடுறேன். போட்டு டைட் வச்சுருந்தாலும் ஹேண்ட் டைட் ஓரளவுக்கு மீடியமான டைட் நமக்கு தெரியும், இவ்வளோ டைட் வச்சா போதுண்டு. அதை வச்சதுக்கப்புறம் நம்ம ஹோஸ் மேலே கட்டின ஹோஸு அது எல்லாத்தையும் ரிட்டன் திரும்ப வண்டியில் இருக்கிற மாதிரி மாட்டிக்கிறோம். மாட்டிக்கிட்டு திரும்ப இப்போ வண்டியில் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி ஆன் பண்ணோம்னா மோட்டர் வேலை செய்யும். அதே மாதிரி இந்த சைடில் கட்டின பேனல் அதையும் திரும்ப ரிட்டன் மாட்டிடுறோம். மாட்டினதுக்கப்புறம் செல்ஃப் நம்ம ஒர்க் பண்ணுறோம். செல்ஃப் அடித்தோம்னா வண்டியில் வேலை செய்யுது. இதுதான் வீட்டில் செய்யுது. இதில் மெயினாக ப்ராப்பர் டூல்ஸ் இல்லாமல் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க.